இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சாமந்திப்பூவை பற்றி தாங்க சில இடங்களில் வந்து அதை செண்டுமல்லின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில் வந்து மேரிகோல்டுன்னு சொல்லுவாங்க இந்த சாமந்தி பூவோட மெயின் யூசேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா மாலை கட்டுறது அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய மெடிசனல் யூசேஜுக்காக பயன்படுத்துகிறாங்க இந்த சாமந்தி பூ வந்து ஏஷியா அண்டு நார்த் ஈஸ்ட் யூரோப்பை வந்து தாயகமாக கொண்டு இந்த சாமந்திப்பூவில் பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் இருக்குது வெரைட்டிஸ்னு எதை சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா அந்த கலரை சொல்கிறான்னு இப்போ நிறைய கலர்ஸில் வந்து அந்த சாமந்திப்பூ வந்து நம்ம வந்து நிறைய இடத்துல நம்ம பார்த்துருக்கோம் இப்போ அதில் வந்து நம்ம நேட்டிவ் வெரைட்டி எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு எல்லோ இதை தான் வந்து தமிழ்நாட்டில் வந்து அதிகபட்ச இடத்துல வந்து இந்த ஆரஞ்சு எல்லோவை தான் பயிரிடுவாங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய ஹைபிரிட் வெரைட்டிஸ் இருக்குது அது பார்த்திங்கன்னா மேக்ஸிமா எல்லோன்னு ஒன்று இருக்குது டபுள் ஆரஞ்சுன்னு ஒன்று இருக்குது ஸ்மார்ட் எல்லோன்னு ஒன்று இருக்குது மினிமா எல்லோன்னு ஒன்று இருக்குது இப்போ இதெல்லாம் சில இடங்களில் பயிரிடுவாங்க பெரும்பாலும் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா இந்த வகையில் ஏதாவது ஒன்று தான் பயிரிடுவாங்க இதை பயிரிட்டு நல்ல லாபத்தையும் வந்து எடுக்கிறாங்க இது எந்த மாதிரி மண்ணில் நல்ல மகசூல் தரும்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரி எதுவும் இல்லை இது எல்லா மண்ணிலுமே நல்ல மகசூல் தரும் ஸ்பெசிஃபிக்காக பார்த்திங்கன்னா களிமண்ணில் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வந்து மகசூல் கிடைக்கும் நமக்கு இதுக்கு மண்ணை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்த்திங்கன்னா நல்ல இயற்கை உரத்தை வந்து நிலத்தில் வந்து தெளித்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு தடவை நல்லா உழுது மண்ணை வந்து நல்லா சமமாக்கணும் முதல்ல சமமாக்கிட்டு ஒரு அடி கேப்பில் நீட்டு வாக்கில் வரிசையாக அணை கட்டி வைக்கணும் இப்போது செடி நடுறது எப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் நீங்கள் வந்து விதையாக வாங்கி நேரடியாக வந்து அந்த அணையில் வைக்கிறதுக்கு பதிலாக நீங்கள் வந்து நாற்று வாங்கி அந்த அணையில் வைக்கலாம் இப்போ நாற்று எதுக்காக வைக்கிறேன்னு கேட்டிங்கன்னா இப்போ விதை போட்டிங்கன்னா எல்லா விதையும் ஒரே டைமில் கரெக்டாக வளர்ந்து கொல்லி ஃபுல்லாக ஈவனாக இருக்குமாங்கிறது கேட்டிங்கன்னா அது தெரியல இதுவே வந்து நாற்றா வாங்கி நம்ம நட்டோன்னா எல்லா செடியும் ஒரே ஈவனாக இருக்கும் சரி நீங்கள் நாற்று வெளியே வாங்க வேணாம்னு நினச்சிங்கன்னா விதை வாங்கி ஒரு சின்ன பாத்தியில் நீங்களே நாற்று விட்டு அந்த நாற்று அறுவடை பண்ணி அந்த நாற்றை வந்து நீங்கள் அந்த அணை மேலே வைக்கலாம் அந்த அணை மேலே வைக்காத நீங்கள் எப்படி வைக்கணும்னா ஒரு செடிக்கும் இன்னொரு செடிக்கும் நடுவில் ஒரு ஒரு அடி இல்லைன்னா அரை அடி கேப்பில் நீங்கள் வைக்கலாம் அரை அடி கேப்பில் வச்சிங்கன்னா செடி வந்து ரொம்ப அடர்த்தியாக இருக்கும் ஒரு அடி கேப்பில் வச்சிங்கன்னா செடி நல்லா படர்ந்து வரும் இப்போது ஒரு ஏக்கருக்கு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி நாலாயிரம் செடி வந்து நமக்கு தேவைப்படும் வயல் ஃபுல்லாக தண்ணி பாய்ச்சி அதுக்கப்புறம் வந்து செடியை வைக்கணும் நம்ம செடி வந்து வைக்கும்போது கவனமாக இருக்கணும் வேறு மடியாத அளவுக்கு நம்ம செடியை வைக்கணும் அதுக்கப்புறம் மூணு நாள் கழித்து உயிர் தண்ணி வந்து பாய்ச்சணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வார வாரம் வயல் வந்து எப்போவுமே காயாமல் வார வாரம் தண்ணி பாசிக்கணும் நம்ம செடி வளர்றப்போ நம்ம வந்து களை இல்லாமல் பார்த்துக்கணும் அப்போ தான் வந்து முழு ஊட்டச்சத்து வந்து அந்த செடிக்கு போய் செடி நல்லா வந்து நம்மளுக்கு வளர்ந்து வரும் இப்போ பார்த்தீங்கன்னா முப்பதுலேருந்து நாற்பத்தி அஞ்சாவது நாள் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து பூ பூக்க ஆரம்பிச்சிடும் செடியில் இப்போ வந்து பூ நார்மலாக வந்து ஒரு செடிக்கு பதினஞ்சுலேருந்து இருபது பூ பூக்கும் சரி இன்னும் கொஞ்சம் அதிகமாக பூக்கணுன்னா வந்து சிப்ரலிக் ஆசிட்னு ஒரு மருந்து இருக்குது அதை வாங்கி கரைச்சி அடிச்சிங்கன்னா இப்போ வந்து இருபத்தஞ்சிலேருந்து முப்பது பூ வந்து உங்களுக்கு பூக்கும் செடி நல்லா வளர்ந்ததுக்கப்புறம் அந்த நுனியை வந்து நம்ம வந்து அடிக்கடி உடச்சி விட்டுருணும் அப்போ தான் வந்து கிளைகள் நல்லா வரும் அப்போ தான் நிறையா பூ பூக்கும் நாற்பத்தஞ்சு நாள் கழித்து பார்த்தீங்கன்னா வந்து இதுக்கு வந்து ஊட்டச்சத்து கொடுக்கணும் ஊட்டச்சத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா என்பிகே அது வந்து என்ன ரேஷியோவில் கலக்கணுன்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு தொண்ணூறு எழுபத்தஞ்சு ரேஷியோவில் வந்து நம்ம கலக்கணும் இதை எப்போ எப்படி நம்ம சேர்க்கணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம வேருக்கு வந்து மண் அணைப்போம் பார்த்தீங்களா அந்த டைமில் வந்து மண் அணைக்கும் போது இந்த என்பிக்கேவை செடியை சுற்றி போட்டுட்டு அதுக்கப்புறம் மண்ணை வந்து நம்ம அணைச்சி விடணும் இதில் மேஜரான நோய் தாக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இலை பேன் அஸ்வினி சப்பாத்தி பூச்சி வேர்வாடல் சப்பாத்தி என்ன என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பூ முக்கு இருக்குது பார்த்தீங்களா அதில் வந்து வெள்ளை கலரில் வந்து பஞ்சு மாதிரி அப்படியே வந்து படிஞ்சிடும் அது அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா வந்து பூவை வந்து அதை வீணாக்கிடும் சார் அதை எப்படி சரி பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா ப்ரொபனோபாஸு வந்து ஒரு டூ பாயிண்ட் ஃபைவ் மில்லி வந்து ஒரு லிட்டரில் கலந்து அடிச்சிங்கன்னா அது சரியாயிடும் இப்போ இலை பேன் அஸ்வினி பார்த்திங்கன்னா அது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பூ பூக்கிற ஸ்டேஜில் வந்து அந்த இலையெல்லாம் அப்படியே வந்து சுருட்டி ஒரு மாதிரி சோர்வாயிடும் அதை எப்படி சரி பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா மோனோக்ளோட்டோமஸை வந்து லிட்டருக்கு ரெண்டு எம்எல் கலந்து அடிச்சிங்கன்னா அது வந்து சரியாயிடும் அடுத்து ரொம்ப பெரிய நோய் தாக்கல் என்னன்னு பார்த்தீங்கன்னா வாடல் நோய் இது வந்துச்சுன்னா வந்து என்ன ஆகும்னா செடி வந்து அப்படியே சருகாக காஞ்சி கொட்டிடும் சரி இதை எப்படி தவிர்க்கலான்னு பார்த்தீங்கன்னா காப்பர் ஆக்சி குளோரைடு வந்து ஒரு லிட்டருக்கு டூ பாயிண்ட் ஃபைவ் கிராம் கலந்து அடிச்சிங்கன்னா இது வந்து கட்டுப்படுத்தலாம் நம்ம இந்த பூக்கு எப்போ டிமாண்ட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா புரட்டாசி கார்த்திகை தை மாதத்தில் வந்து நல்ல டிமாண்ட் இருக்கும் அதனால் வந்து நம்ம நடவு வந்து ஆணியில் ஆ ஆடியில் பண்ணிங்கன்னா டிமாண்ட் இருக்கிறப்போ நல்லா பூ பூக்கும் உங்களுக்கு சரி இது ரேட்டு வந்து எப்படி போவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நார்மல் டேஸ் வந்து கிலோவுக்கு ஒரு முப்பது ரூபா வரைக்கும் போவோம் இதுவே பீக் பீக் டேஸில் பார்த்தீங்கன்னா கிலோவுக்கு நூறுரூபா வரைக்கும் போகக்கூட நல்ல சான்ஸ் இருக்குது இந்த சாமந்தி பூ செடியோட வயது என்னன்னு பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பதுலேருந்து நூற்றி ஐம்பது நாள் தான் இப்போ பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சி நாளில் உங்களை பூ பூக்க ஆரம்பிச்சதுன்னா அதுலேருந்து நூற்றி ஐம்பதாவது நாள் வரைக்கும் நல்லா பூ பூக்கும் அது வந்து அது வரைக்கும் உங்களுக்கு நல்லா லாபம் சரி மொத்தமாக எவ்வளோ பூ ஒரு பூக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹெக்டருக்கு வந்து இருபது டன்னு வரைக்கும் நம்ம ஈல்டு எடுக்கலாம் இது ஒரு நல்ல லாபமாக அமையும் எல்லாருக்குமே எங்களோட அடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரணும்னா எங்கள் சேனலில் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனையும் அழுத்துங்க அது மட்டும் இல்லாமல் விவசாயத்தில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறவங்களோட உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்